டெல்லியில் புதியதாக கட்டப்பட்டு வரும் அதிமுக அலுவலக பணிகளை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நேரில் பார்வையிட்டார். இது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் ராஜுவிடம் கேட்போம். வணக்கம் ராஜு, டெல்லியில் அதிமுக அலுவலகம் எங்கு கட்டப்படுகிறது, அது குறித்த தகவல்களை சொல்லுங்க ராஜு. கவிதா, அதாவது தலைநகர் டெல்லியில் இன்றைய தினம் வந்து குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அவர்களுடைய தலைமையில் வந்து காந்தியடிகளுடைய 150வது பிறந்த நிகழ்ச்சியானது நடைபெற இருக்கின்றது. இதற்காக பங்கேற்பதற்காக தமிழக முதல்வர் மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து டெல்லி வந்திருக்கின்றார். அவருடைய டெல்லி பயணத்தின் ஒரு பகுதியாக தற்போது சற்று நேரம் முன்பாக டெல்லி சாக்கெட் பகுதியில் அதிமுக அலுவலகமானது கட்டப்பட்டு வருகின்றது. அதனுடைய கட்டட பணிகளை வந்து பார்வையிட்டு வந்து தற்போது சென்றிருக்கின்றார். முதலமைச்சருடன் வந்து மாநிலங்களவை உறுப்பினர்கள் நவநீத கிருஷ்ணன், அதே போல விஜயசாந்தி ஆகியோரும் வந்து உடன் இருந்தார்கள். அதே போல மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் அவர்களும் வந்து முதல்வருடன் கட்டட பணிகளை வந்து பார்வையிட்டு சென்றிருக்கின்றார்கள். தொடர்ந்து அவரை முதல்வர் அவர்கள் தலைநகர் டெல்லியில் வந்து அமித்ஷா அவர்களையும் அதே போல பிரதமர் நரேந்திர மோடி அவர்களையும் வந்து சந்திக்க இருக்கின்றார். இந்த சந்திப்பின் போது பல்வேறு விஷயங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட இருக்கின்றது. குறிப்பாக இந்த குடியுரிமை சட்டத்துக்கு எதிராக நாடு எங்கேயும் இந்த போராட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. தமிழகத்திலும் வந்து போராட்டங்கள் அங்கங்கே வெடித்துள்ளன. இது தொடர்பாக அதே போல அரசியல் ரீதியாகவும் இந்த சந்திப்பின் போது பேசப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. 2:30 வந்து தமிழக இல்லத்திலிருந்து முதல்வர் அவர்கள் வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக செல்ல இருக்கின்றார். அதன் பின்பு 8:00 அளவில் வந்து அமித்ஷா அவர்களையும் வந்து சந்தித்து பேச இருக்கின்றார். தொடர்ந்து பல்வேறு மத்திய அமைச்சர்களையும் வந்து அவர் சந்திப்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. தற்போது தலைநகர் டெல்லியில் சாக்கெட் பகுதியில் கட்டப்பட்டு வரும் அந்த அதிமுக அலுவலகத்தை வந்து தற்போது பார்வையிட்டு சென்றிருக்கின்றார். பணிகள் வந்து தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. 4 மாடி கட்டடம் வந்து தற்போது எழுப்பப்பட்டு தொடர்ந்து தீவிரமாக விரைவாக முடிக்கும் முடிவில் வந்து இந்த பணிகளானது தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. அதற்கான விஷயங்கள் குறித்து நேரடியாக கேட்டறிந்தார். இந்த பணிகள் எப்பொழுதும் நிறைவடையும், அதே போல அங்கங்கே இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை குறித்து பல்வேறு அந்த கட்டட தொடர்பாக அனைத்து விவரங்களை வந்து நேராக பார்வையிட்டு தற்போது கேட்டறிந்து இங்கிருந்து சென்றிருக்கின்றார். கவிதா, உங்க தகவல்களுக்கு நன்றி ராஜு. இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.